வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 3 HP அந்த சம்பு மோட்டார்னு சொல்லுவாங்க, கிணத்துக்குள்ளே போடக்கூடிய தொட்டி மோட்டார். இது வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே வந்து ஆழமான ஒரு போர்வெல்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி கட்டுறோம். இந்த தொட்டி வந்து நிறைய பேர் சிமெண்ட்டில் கட்டுறாங்க, இல்லைனா கான்க்ரீட் போட்டு கட்டுறாங்க, இல்லைனா ஏற்கனவே இருக்கக்கூடிய கிணற்றில் வந்து தண்ணியை விட்டு செய்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் நிறைய செலவு பிடிக்கக்கூடியதும் தண்ணீர் நிறைய விரயமாகக்கூடியதும் இருக்குது. இந்த மாதிரி சிமெண்ட்டு மூட்டை, பழைய சிமெண்ட்டு பேக்கு வாங்கி அதில் மணல் அடுக்கி அதை சுற்றி இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் பறித்து அதில் வந்து இந்த தார்பாலின் ஷீட் போடும்போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட உங்களுக்கு விரயம் ஆகாதுங்க. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 அடி பள்ளம் இருக்குது, சுற்றி வந்து இந்த சிமெண்ட்டு மூடைய வந்து மடிக்கி அடுக்கி வச்சு அதில் வந்து இந்த தார்பாலின் ஷீட் போட்டிருக்காங்க. ஒரே டிரைவில் 2 பம்பும் ஓடுற மாதிரி, பகலில் பூரா வந்து அந்த ஆழமாக இருக்கிற போர்லேருந்து வரக்கூடிய பம்பு ஓடும். இந்த பம்பு வந்து சாயங்கால நேரத்தில் வெயில் மறைய போகிற நேரத்தில் ஒரு 4 மணிக்கு மேலே இந்த மாதிரி போட்டால் நல்ல ப்ரெஷராக உங்களுக்கு வருங்க. ட்ரிப் இரிகேஷனு எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெயில் மங்களாக இருந்தாலும் நல்லா முழு ஃபோர்ஸில் ஓடும். இப்போ நம்ம சோலாரில் போடும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே இருக்கிற கிணற்றுக்குள்ளே கொண்டு போய் தண்ணியை விடுறாங்க. இப்போ இந்த மாதிரி விடும்போது 1 அடி தண்ணி நமக்கு கிணற்றில் உள்ளே வற்றி போனால் கூட நமக்கு 12,000 லிட்ரு 15,000 லிட்ரு வந்து தண்ணி வீணாக போயிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யாமல் இதையே நம்ம ஒரு பாலித்தீன் பை வச்சு நம்ம செய்யும்போது அதிகபட்சம் ஒரு 15,000 தான் செலவாகும். ஒரு 5 அடி ஆழத்துக்கு நம்ம வந்து அருமையான தொட்டி ரெடி பண்ணிடலாம். சுற்றி வந்து தார்பாலின் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி பழைய சிமெண்ட்டு பேக்கில் மணலை நிரப்பும் போது இந்த தார்பாலின் வந்து ஒரு 3 வருஷம் இல்லைன்னா 4 வருஷம் கூட நமக்கு நல்லா வந்து உழைக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு சொட்டு கூட விரயமாகாமல் கிடைக்கக்கூடிய தண்ணீரை பத்திரமாக சேகரம் பண்ணி அதிலிருந்து நீங்கள் ட்ரிப் இரிகேஷனோ இல்லை இந்த ரெயின் வாட்டர் இரிகேஷனோ ரெயின் கன்னுன்னு இருக்குது அந்த மாதிரியோ நீங்கள் பண்ணும்போது கட்டாயமாக உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு உதவி செய்யும். ஒரே சோலார் சிஸ்டத்தில் பகலில் பூரா அந்த ஆழமான போர்லேருந்து வர தண்ணியவும் சாயங்கால நேரத்துலையோ இல்லை காலை நேரத்துலேயோ இந்த மாதிரி நீங்கள் நல்ல ப்ரெஷரில் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அதனால் கிடைக்கக்கூடிய இயற்கை சக்தியை புத்திசாலித்தனமாக நம்ம உபயோகிக்கலாம். எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.